பேர் மணிமேகலை. நான் சேலம் மன்னார் பாளையத்துலேருந்து வரேன். நான் வந்து இப்போ டிப்ளமா முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு ஆல்ரெடி ஜாப்ல இருந்தேன். இருந்து எனக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப லோவாக இருந்துச்சு. ஒருத்தங்கிட்ட பேசினாலே எப்படி புரிஞ்சுப்பேன் ஆனால் எனக்கு சொல்ல தெரியாது. இங்கிலீஷ் சேர்ந்தேன் டுவெல்த்லேயே நினச்சேன். பட் எனக்கு டைமிங் கிடைக்கல, அதுக்குள்ளே என்னை காலேஜ் சேர்த்திட்டாங்க. அதனால நான் இப்போ டிப்ளமெலாம் முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஜாப்புக்கு போயிடலாம். எனக்கு யுஎஸ் போகணும்னு ஆசை, ஆனால் அதுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தேவைப்படுது. அப்புறம் சார் நான் 2-3 வருஷமாகவே பார்க்குறேன் டிவியில். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா இது பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, ஃபிங்கர்லேயே அழகாக இது பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சார் நிறையா அட்வைஸ்லாம் தராங்கன்னு நான் வெளியே கேள்விப்பட்டேன். எங்கள் சொந்தக்காரங்களே சொன்னாங்க, இங்கே போய் அங்கே போய் சேருமா உனக்கு நிறைய இருக்கும். நான் வந்து ஜாயின் பண்ணேங்க. இங்கே ஜாயின் பண்ண 2வது நாளே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, நம்ம அமெரிக்காவுக்கு போயிடலாம், அங்கே நிறைய இங்கிலீஷ்லாம் பேசலன்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஃபிங்கர்ஸ் இப்போ ஒரு டைம் புக்கில் வந்து சொல்லி தருவாங்க ஸ்கூல்லலாம், அது வந்து எனக்கு சுத்தமாக புரியாது, யாருக்குமே புரியாது. ஆனால் இப்போ வந்து வீட்லேயே சும்மா இப்படி ஃபிங்கர்ஸ்லேயே வச்சு சொன்னேன்னு எல்லாமே புரிஞ்சிருது. இந்த 2 நாளே என் தம்பிக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் எங்கள் டேடிக்கு நான் சொன்னேன். எங்கள் டேடி ரொம்ப சூப்பர் மாதிரி, நீ படிச்சுடுவ, உனக்கு அமெரிக்கா போக சான்ஸ் இருக்குது, நீனே தெளிவாக படிப்ப, சார் உனக்கு நல்லா இது பண்ணுவார், அட்வைஸும் சொல்வது வாங்கிக்கோ அப்படின்னாரு. எனக்கு அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகும். சார் சொல்வார், நான் உங்களுக்கு இது தரேன், டிப்ஸு தரேன், யூஸ் பண்ணிக்கோங்கன்னு. நான் அதுக்கோசரம் வெயிட் பண்ணுறேன். சார் அது சொன்னாலும் நான் ஏற்றுக்கிட்டு நிறைய இங்கிலீஷ்லாம் படிப்பேன். தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். ஹை வியூஸ், ஐம் சாரதா, ஐ ஹாவ் டன் மை பிஏ. அரவிந்த் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் வந்து 5 விரலில் ஈஸியாக ஃப்ளூயன்ஸாக பேசுறதுக்கு சொல்லித்தராங்க. சார் வந்து 5 விரலில் கிராமர் எப்படி வந்து பேசணும் அப்படின்னு சொல்லித்தராரு. அரவிந்த் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கனால ஈஸியாக எல்லாருக்குமே வந்து ரூட் தெரியும். அவர் வந்து எப்படி சொல்லித்தராருன்னா, நம்ம வந்து நம்ம கெப்பாசிட்டி பார்த்து தான் சொல்லித்தராங்க. நம்ம ஃப்ளூயன்ஸியாக ஒரு இதில் வந்து நம்ம ஒழுங்காக சொல்லலைன்னா அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் அதையே சொல்ல சொல்லி நம்மளோட ஃபியர்னஸை தான் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறாரு. அவர் எப்படின்னா, எப்படி மேக்ஸில் ஃபார்முலா இருக்கோ அதே மாதிரியே தான் இங்கிலீஷ்லேயும் ஃபார்முலா புதுசாக அவர் இன்வெர்ட் பண்ணியிருக்கனால எல்லாருக்குமே, ஒரு சின்ன 4th படிக்கிற பொண்ணு கூட ஈஸியாக வந்து அது ஃப்ளூயன்சி பேசுறதுக்கு அவருக்கு தகுந்த மாதிரி அவர் சொல்லித்தராரு. நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்து தான் அவருக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்த அரவிந்த் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மைக் முன்னாடி ஸ்டேஜ் ஃபியர்ஸ்லாம் எனக்கு நிறையா இருக்கும். ஆனால் இப்போலாம் வந்து ஸ்டேஜ் ஃபியரே எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அவர் வந்து முழுக்க முழுக்க நம்மளோட ஃபியர்னஸை போக்கணும். நம்ம மற்றவங்கள்ட்ட பேசும்போது எப்படி வந்து நம்ம டாக் பண்ணணும் அது மட்டும்தான் அவருக்கு வந்து ஒரு இதாக கருத்தாக அவர் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் நாங்கள் எல்லோரும் தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். அரவிந்த் சாருக்கு தான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஃப்ளூயன்சி அது வந்து சுத்தமாக இருக்காது. ஏன்னா நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன், அப்புறம் தான் இங்கிலீஷ் பேசணுன்ற ஒரு வெறியோடு வந்து இந்த இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால் தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். ஹாய், என்னோடய நேம் வந்து கோகுல். நான் வந்துட்டு பிஇ சிவில் முடித்து 1 இயர் ஆகுது. 1 இயராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இப்போ வந்துட்டு எனக்கு இங்கிலீஷ் பேசும்போது எனக்கு அடிக்கடி கிராமர் மிஸ்டேக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மற்றவங்க இங்கிலீஷ் பேசும்போது எனக்கு அதை புரிஞ்சிக்க தெரியும், ஆனால் என்னால் பேசும்போது எனக்கு கிராமர் மிஸ்டேக் வரும். அதை நான் சரி பண்ணிக்கணுங்கிறதுக்காக அரவிந்த் இங்கிலீஷ்க்கு வந்திருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்து எனக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியுது, நல்லா ஈஸியாக கற்றுக்க முடியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யார் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினச்சாலும் அரவிந்த் இங்கிலீஷ் வாங்க, கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியும், நல்லா வெளியே போய் பேசவும் முடியும், ஃப்யூச்சரில் நல்ல ஜாபும் கிடைக்கும் உங்களுக்கு, நம்பிக்கையோடு வாங்க. இங்கே வந்துட்டு நிறைய மெமரி டெக்னிக் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பாஸ்டில் எப்படி இருந்தீங்களோ அதோட ஃப்யூச்சரில் நீங்கள் நல்லா மாறுவீங்க. அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே வந்து கற்றுக்க கற்றுக்க உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து சேரும்போது அதை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் புரிஞ்சிக்கிப்பீங்க. அவங்க வந்து நம்ம சார் வந்து சொல்லுவார், நீங்கள் வந்து பாஸ்டில் இப்படி இருந்திருக்கீங்க அப்படிம்பாரு, நிறைய திட்டுவார். ஆனால் அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பொருட்படுத்தாமல் நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். உங்களுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க, அவங்க திட்டுறாங்கன்றதுக்காக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா அது வந்து திருப்பி உங்களுக்கு அந்த கஷ்டமே தான் வரும். அதனால் வந்துட்டு அதெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்காமல் வந்து நல்லா கற்றுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் அரவிந்த் இங்கிலீஷ், எஸ்பெஷலி ஐ தேங்க் அரவிந்த் சார். ஹாய், என் பேர் அரவிந்த். நான் வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ ஃபஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து 12th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் இப்போ யாராவது ஏதாவது இங்கிலீஷில் பேசினாங்கன்னா என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் திருப்பி என்னால் பேசணும்னா ஏதாவது கேட்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் இங்கே அரவிந்த் சார் இங்கிலீஷில் வந்து சேர்ந்தேன். நான் இங்கே ஒரு 30 டேஸாக வந்துட்டுருக்கேன். இவர் நல்லாவே சொல்லித்தராரு. மற்ற கோச்சிங் சென்டரோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லா டெக்னிக்ஸும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்குது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு இங்கிலீஷையும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ 12th படிக்கிற பசங்களாம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் இன்டேரக்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்லேயே உங்களால் டேரக்ட் இன்டேரக்ட் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டேரக்ட் இன்டேரக்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியாது உங்களுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தட் யூஸ் பண்ணும்.
பாசிட்டிவ் எஸ்ஆர்னோ நெகட்டிவ் எஸ்ஆர்னோக்கு வெதர் யூஸ் பண்ணோம். இப்போ இது டபிள்யூஹெச் கொஷின்ஸ் நெகட்டிவ் ஐக்கெலாம் இது கன்ஜெக்ஷன் கிடையாது. அதே பார்த்தீங்கன்னா ஆர்சிஐக்கு டூ யூஸ் டூ ஆஸ் கன்ஜெக்ஷன் இது மாதிரி ஈஸியாகலாம் சொல்லி தருவாங்க. நீங்கள் கண்டிப்பாக வரணும். அரவிந்த் சார் முழுக்க முழுக்க இதை தமிழ் மீடியத்து பசங்களை பேஸ் பண்ணியே எல்லாத்தையும் இது ஃபார்ம் ரெஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரணும். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் விஜய். நான் வந்து ஓமலூர்லேருந்து வரேன். நான் இப்போ டுவெல்த் முடிச்சு எனக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட் வந்து மெரிட்டில் கிடச்சிருக்கு ஃப்ரீயாக. திருச்சி காலேஜில் வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். காலேஜ் வந்து நான் ஒன் மந்தில் வந்து ஓப்பன் ஆகிடும். நான் இப்போ அட்மிஷனுக்காக அங்கே போனேன். அங்கே போனால் ஃபுல்லாக எல்லாமே இங்கிலீஷாக இருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படி நான் இப்போ எம்பிபிஎஸ் படிக்க போகிறோம் அப்படின்னு. அப்புறமே எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டேன். இந்தமாரி அரவிந்த் இங்கிலீஷ் இருக்குது சார், வந்து நல்ல ஃபார்முலாஸ் அண்டு ஃபிங்கர்ஸ்லேயே அழகாக சொல்லித்தராரு, உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து பிடிச்சிருக்கோம், நீங்கள் ஈஸியாக நல்லா இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டு நாங்கள் வந்து ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு டெமோ கிளாஸ் காமிச்சாங்க, ரொம்ப சூப்பராக சொல்லி தந்தாங்க. ஃபைவ் ஃபிங்கர்ஸ்லேயே எல்லாமே பேசலாம் அந்தளவுக்கு இருக்குது. அண்ட் டேரக்ட் அண்ட் இன்டேரக்ட் ஸ்பீச்சு அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ஃபுல்லாகவே எல்லாமே ஈஸியாகவே சொல்லித்தராங்க. அப்புறம் நிறைய மெமரி டெக்னிக் எல்லாமே சார் சொல்லித்தராங்க. அவரோட நோக்கம் என்னென்னா, இந்தமாரி இங்கிலீஷ் தெரியாதவங்களாம் கண்டிப்பாக இங்கிலீஷில் பேசணும், அவரை மாரி எல்லோரும் ஒரு நல்ல நம்பிக்கை பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறது தான். இங்கே எல்லாமே டீச்சர்ஸ் வச்சு ஃபுல்லாகவே இங்கிலீஷ்லேயே டீச் பண்ணுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து கற்றுக்கிட்டால் நீங்கள் இங்கிலீஷ்லேயே கண்டிப்பாக பேசலாம். தைரியம் இல்லாமல் மற்றவங்க இப்போ பெரிய இடத்துல போய் ஸ்டேஜில் பேசுனா கூட உங்கள் எங்கேயாவது இன்வைட் பண்ணாங்களா? இப்போ எனக்கு ஆனுவல் டேவில் கூட அங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க எங்கள் ஸ்கூலில். இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்களாம். அங்கே போனால் நான் இங்கிலீஷில் தான் கண்டிப்பாக பேச போகிறேன். அதுக்காக தான் அங்கே வந்து வந்திருக்கேன். அது இல்லாமல் நான் கண்டிப்பாக படித்து ஒரு கோல்டு மெடல் வாங்க போகிறேன் காலேஜில். அதனால் அரவிந்த் சிங்கிஸ்டர் சார் வந்து நல்லாவே சொல்லித்தராரு. அவரோட நோக்கம் என்னென்னா, கண்டிப்பாக எல்லோருமே இங்கிலீஷில் பேசணும், வருங்காலத்தில் அவங்க ஒரு பெரிய நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது தான். தேங்க்யூ. ஹே, என்னோடய நேம் கௌதம். நான் அரவிந்த் இங்கிலீஷில் வந்து லாஸ்ட் 3 வீக் ஆகுது. நான் எதனால் வந்து ஜாயின் பண்ணேன்னா, இங்கிலீஷ் பேசுகிறது ஸ்போக்கன் இங்கிலீஷ் வெளியே போனோம்னா கண்டிப்பாக பேசி ஆகிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. நான் கொஞ்சம் பேசுகிறதுல கொஞ்சம் பயம் இருந்துச்சு, அதனால் அவங்க வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே 5 விரல்லே சொல்லித்தராங்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்கணும், கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் ஈஸியாக. இங்கே வந்துட்டு சார் பார்த்திங்கன்னா நிறையா ஈஸியான ஃபார்முலாஸ்லாம் சொல்லி தருவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுனா அடுத்த நாள் எக்ஸ்கியூஸ் கொடுத்து அடுத்த நாள் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் விவேஸ், என் பேர் வந்து அஜித்குமார். நான் வந்து கொங் காலேஜில் படிக்கிறேன், செகண்ட் இயர். நான் வந்து ஓமலூர்லேருந்து வரேன். இங்கே வந்து நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படித்தேன், ஆனாலும் வந்து இங்கிலீஷ் கற்றுக்க முடில. ஏன்னா வந்து அங்கே வந்து அப்போ சின்ன வயசு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்பமும் படிச்சுக்கலாம் அப்புறமா படிச்சுக்கலான்னு விட்டுட்டேன். ஆனால் வந்து அப்புறமா தான் தெரிஞ்சு இங்கிலீஷ் தான் முக்கியம், எங்கே போனாலும் இங்கிலீஷ் தானே. அப்புறமா வந்து இப்போ காலேஜில் படிக்கிறேன். இப்போ வந்து இன்டர்வியூ, பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா வெளியே போகிறேன். வேறு காலேஜுக்கு போகும்போது இப்போ இங்கே பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இப்போ இங்கிலீஷ்லேயே தான், எல்லாமே தமிழில் கிடையாது. காலேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இங்கிலீஷ் தான். இப்போ அங்கே போய் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இங்கிலீஷில் பேசணும், தமிழில் பேசுனா ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்காகவே நான் வந்து சேர்ந்துருக்கேன். இப்போ வந்து இன்டர்வியூனா இன்டர்வியூலேயும் இங்கிலீஷ்லேயே தான் பேசணும். இப்போ எல்லாமே கிராமர் மிஸ்டேக், கிராமர் எல்லாமே பார்ப்பாங்க. எங்கள் காலேஜில் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் வருவாங்க, அவங்க வந்து எப்பயுமே கரெக்டாக எல்லாமே பார்ப்பாங்க. அதுக்காகவே வந்து சேர்ந்துருக்கேன். 20 டேஸாக வரேன். இப்போ வந்து நான் இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன். 5 ஃபிங்கர்ஸில் தான் கற்றுத்தராங்க. 5 ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் தான், அது ஈஸியாகவும் இருக்குது, புரியும். இன்றைக்கி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் நடத்துனாங்க, அது சூப்பராகவே புரிஞ்சிச்சு. டெய்லியும் ஒவ்வொரு டாபிக் நடத்துவாங்க, மெமரி டெக்னிக்ஸ் நிறையா சொல்லி தருவாங்க, ஈஸியாகவும் இருக்கும், ஈஸியாக மெமரியிலையும் இதாகும். அதனால் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணலாம், நல்லாவே நடத்துகிறாங்க. தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் மணிவேல். நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து தமிழ் மீடியம் படித்தேன். 10th ஃபோர் 486 எடுத்தேன். அதனால் ப்ரைவேட் ஸ்கூலில் ஃப்ரீயாக 2 வருஷம் 11th 12th எடுத்துக்கிட்டாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் 1164 எடுத்தேன், ஆனால் இங்கிலீஷில் மட்டும் 178 தான் எடுத்தேன். அப்போலேருந்தே இங்கிலீஷ்னால் 10th 91. இப்போ இங்கிலீஷ்னாவே கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்தேன். நான் இப்போ 1164 எடுத்தோம், என்னால் தைரியமாக இல்லை காலேஜ் போய் அரியரப்போ வைக்காத விடுவங்களா அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அந்த நம்ம அரியர் வைக்க மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துக்குது. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே 1வது கூட படிக்கல. என்னை வந்து 10th சார் தான் வந்து இங்கே சேர்த்து விட்டார், கோபிநாத் அவர் பேர். அவர் 2004 வந்து அரவிந்த் இங்கிலீஷில் ஏற்கனவே அவர் அரவிந்த் இங்கிலீஷ் சாரோட ஸ்டூடெண்ட் தான். அவர் தான் என்ன சேர்த்து விட்டார், இங்கே வா இங்கே நல்லா சொல்லி தருவாங்க, உன்னோட இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். பீஸும் அவர் தான் பேமெண்ட் பண்ணார்.
இங்கே நல்லா மெமரி டெக்னிக்லாம் சொல்லித்தராங்க. அஞ்சு வரலையே இங்கிலீஷ் பார்க்கலாம். நான் ஊர்லலாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. நம்பி வாங்க அரவிந்த் இங்கிலீஷை, கண்டிப்பாக அரவிந்த் இங்கிலீஷை நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கவியரசன். நான் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூக்கு போகக்குள்ள ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன். ஓரலில் வந்து பேசும்போது எனக்கு இங்கிலீஷ் சரியாக வரல அப்படின்னு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து வெளியில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணுறவங்க தான் அரவிந்த் இங்கிலீஷில் போய் சேரு, மூணு மாதம் கழித்து மறுபடியும் வரலாம், அரவிந்த் இங்கிலீஷில் போய் சேரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. நான் இங்கே வரும்போது எனக்கு இங்கிலீஷ் கற்றுக்க முடியுமாங்கிறது நம்பிக்கை இல்லை. அப்புறமேட்டு இங்கே வந்து அட்டன் பண்ணும்போது சரி நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது. ஒரு ஒன் வீக் வந்து எனக்கு புரியல ஃபஸ்ட்டு, அப்புறமேட்டு போக போக எனக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சிது. இங்கே வந்து கற்றுக்கும் போது நடு நம்மளுக்கு லைஃபுக்கு தேவையானது எல்லாமே நம்மளுக்கு சொல்லித்தராங்க. அது மாதிரி மெமரி டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்க, மெமரி டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்க. இப்போ நம்ம வந்து பின்னாடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா சொல்லித்தராங்க. அதனால் எல்லோரும் வந்து அரவிந்த் இங்கிலீஷில் ஜாயின் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிஷோர். நான் படித்தது பெருந்துறை கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். நான் இப்போ நான் டுவெல்த் படித்த வரையில் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான். எங்கள் அம்மா தமிழ் மீடியம் படித்தனால இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வச்சாங்க. ஆனால் அப்பயும் என்னால் மனப்பாடம் பண்ணி படித்ததுனால ஒரு இங்கிலீஷில் எதுவும் பேச முடியல, புரிஞ்சுக்கிறது கூட வேகமாக பேசினா புரியாது. கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் வார்த்தை கஷ்டமான வார்த்தை பேசினா தான் புரியும். நான் அதுக்கப்புறம் டுவெல்த்து முடித்து காலேஜ் ஜாயின் பண்ணப்போ எந்த பேப்பர் பர்சன்டேஜும் எதுவுமே இதுவரையும் நான் பண்ணினதில்லை, எதுவும் தைரியமாக பேச முடியல. சாரோட ப்ரோக்ராம் வந்து பாலிமர் சேனல் காலையில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஒரு ஒன்றரை வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். நான் லீவில் சண்டே அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி டைமில் வரப்போ அவரோட 10 நிமிஷம் 10 நிமிஷம் தான் வரும், அதை நோட்டிலலாம் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா வர முடியாத நேரத்தில் வந்து அவங்க அம்மா வந்து எழுதி வைக்க சொல்லி அதையும் எழுத சொல்லியிருக்கேன். இங்கே அவர் நெட்டில் அதாவது நெட்டில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கூட ஒரு 2014 டிசம்பரில் வந்து எங்கள் மேடம் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டதுக்கு அதெல்லாம் இருக்காதுப்பா அப்படின்னாங்க. சரி அப்புறம் அம்மாவே நான் வராத சமயத்தில் எழுத சொல்லி அவங்களும் எழுதினாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் முடிச்சிட்டேன், லீவெல்லாம் தொடர்ந்து எழுதிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இவர் நடத்துறதுலேயே ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது மாடல் பாஸ் நிறையா நடத்திட்டார், அதெல்லாமே எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிச்சு. இங்கே வரப்போ ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு, புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. டெமோ கிளாஸே அட்டன் பண்ண தேவையில்லை. நீங்கள் காலையில் பாலிமர் சேனலில் வர காலை வணக்கம் பகுதியில் வர அந்த ஆங்கிலம் அறிவோம் ஆங்கிலம் கற்போம்ங்கிற இதை பார்த்தீங்கன்னாவே டெமோ கிளாஸே அட்டன் பண்ண தேவையில்லை, அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ சார் நடத்துகிறோம், எனக்கு இங்கே வந்து சேர கூட அவசியம் இல்லை, அவர் நடத்தினதே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. இருந்தாலும் நல்லா இன்னும் மேலும் தெரிஞ்சு வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எனக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து நான் விருப்பம் கண்டிப்பாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈஸியாக நம்பிக்கையோட பேசலாம். ஹாய், என் பேர் ரவி பாலாஜி. நான் +2 முடிச்சுட்டு காலேஜ் போகிறேன். இங்கிலீஷ் தெரியும், ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளூயன்சி வேணும், பயப்படுவேன் மேடையெல்லாம் பேச. அதுக்காக அரவிந்த் இங்கிலீஷ் வந்தேன், இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி கற்றுக்க. இங்கே வந்து 1 வீக் தான் ஆகுது, பிவோப் எல்லாமே 5 வரையில் சொல்லி தருவாங்க. பாலிமரில் எங்களோட இதெல்லாம் பார்த்து தான் அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அரவிந்த் இங்கிலீஷ் வந்து கற்றுக்கிட்டேன், நல்லாயிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே டவுட் எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லி தருவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹாய், நான் ரகுநாத். நான் 12th முடிச்சுட்டு காலேஜ் போக போகிறேன். இப்போது காலேஜ் போனோன்னா பிளேஸ்மெண்ட்டில் ப்ளேஸ் ஆகணுன்னா இங்கிலீஷ் தெரியணும். அதுக்காக இங்கிலீஷ் போய் கிளாஸ் போனோன்னா எங்கள் கிளாஸ் போகிறேன்னு கேட்டால் அரவிந்த் இங்கிலீஷ் கிளாஸ் போக சொன்னாங்க. அதனால் அரவிந்த் இங்கிலீஷ் கிளாஸ் வந்தேன். இங்கே வந்து எல்லாம் நிறையா நல்லா சொல்லித்தராங்க, இங்கிலீஷெலாம் ஃப்ளூயண்ட்டாக வரும். 1 வீக்கில் நல்லா கற்றுக்கிட்டேன். இங்கே வந்து இங்கிலீஷ் தவிர வேறு மெமரி டெக்னிக்ஸ் அதெல்லாம் சொல்லித்தராங்க, அது வந்து நல்லா இருக்கு. அதனால் நீங்களும் வந்து சேருங்க, உங்களுக்கும் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேச வரும் இங்கிலீஷு, அதனால் வந்து சேருங்க. தேங்க்யூ. ஹாய், என் பேர் துரை செஞ்சு. நான் 12th முடிச்சிருக்கேன், காலேஜ் சேர போகிறேன். காலேஜ் சேர்ந்தால் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசணுன்னுக்காக இங்கே வந்திருக்கேன். இங்கிலீஷு எங்கே சரியில்லை, நெட்டில் சர்ச் பண்ணப்போ அரவிந்த் இங்கிலீஷ்னு பார்த்தேன், அதனால் இங்கே வந்து சேர்ந்தேன். இங்கே வந்து ஈஸியாக சொல்லித்தராங்க, எல்லாமே 5 வரையிலே கற்றுக்கிற மாதிரி சொல்லித்தராங்க, அதனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது.
இங்கே வந்தால் கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கே வந்து நிறைய ஐடியாஸ்லாம் தராங்க, அதனால் நீங்கள் வந்து அரவிந்த் இங்கிலீஷ்லேருந்து சேர்ந்துங்க. ஹாய் யூனிவர்ஸ், நான் சூர்யா பேசுகிறேன். நான் டுவெல்த் முடியும் தமிழ் முடியும் தான் படித்தேன். இப்போ நான் டுவெல்த் ஸ்டாண்டர்டு காலேஜ் போக போகிறேன், அதனால் காலேஜில் ஃபுல்லாக இங்கிலீஷு, அதனால தான் நான் இப்போ வந்து அரவிந்த் இங்கிலீஷ் சேர்ந்துருக்கிறேன். அரவிந்த் இங்கிலீஷ் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் எனக்கு தெரியும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சேர்ந்து படிச்சுட்டு போயிட்டாங்க, ஆனால் நான் வீட்டில் இதாக இருந்ததுனால இப்போ தான் வந்து சேர்ந்தேன். 2 weeks தான் ஆகுது. இங்கே வந்து நிறையா சொல்லி கொடுக்குறாங்க, 5 வரில் இங்கிலீஷெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் மெமரி டெக்னிக்ஸு, வாழ்க்கையில் எப்படி எப்படிலாம் இருக்கணும், எப்படி எப்படி நல்லொழுக்கங்கள் எல்லாமே சொல்லித்தராங்க. நல்லா இருக்குது கிளாஸு. ஓரல் ப்ராக்டிக்ஸ் எல்லாம் நிறையா கொடுக்குறாங்க. அப்போ நடத்துகிறது அப்போயே ஓரல் ப்ராக்டிக்ஸ் கொடுத்து நம்ம மனசில் பதிவு வைக்கிறாங்க. அதனால் இங்கே வந்து நீங்களும் சேருங்க, நீங்களும் 5 வரில் இங்கிலீஷ் பேச முடியும். பெரிய பெரிய கம்பெனிக்கு போனால் ஃபுல்லாக இங்கிலீஷே தான் இருக்கும். அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னாவே இங்கிலீஷில் தான் பேச சொல்லுவாங்க, எல்லாமே பண்ண சொல்லுவாங்க. அங்கே போய் எப்படி பேசணும், எப்படியெல்லாம் இருக்கணும், அதுக்கெல்லாம் இங்கே சொல்லி கொடுக்குறாங்க. நீங்களும் வந்து சேருங்க அரவிந்த் இங்கிலீஷ். தேங்க்யூ சார். ஹாய், என் பேர் ஜோகராவ். நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து சென்னையில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அங்கே போனப்போ தான் தெரிஞ்சது எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கிலீஷ் தான் தேவைப்படுது. இப்போ அங்கே போய் நான் நிறையா பேர்த்துகிட்ட பேசும்போது ஹிந்தி எல்லாம் கலந்துருந்தாங்க, ஆனால் எனக்கு எதுவுமே இங்கிலீஷ் வந்து மற்றவங்க பேசினா எனக்கு புரியும், ஆனால் என்னால் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது, மற்றவங்கள்ட்டையும் பேச முடியாது. அதுக்கப்புறம் தான் இப்போ இங்கே வந்து அரவிந்த் இங்கிலீஷில் வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஃபைவ் ஃபிங்கர்ஸ்லேயே எல்லாமே கற்றுக்கிட்டு நம்ம ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு பயம் இல்லாமல் மற்றவங்க முன்னாடி பயம் இல்லாமல் பேசுகிறதுக்கு எல்லாமே ஈஸியாக கற்றுக்கலாம். நிறையா மெமரி டெக்னிக்ஸ் இதெல்லாம் நல்லா சொல்லி தருவாங்க. டெய்லியும் நம்ம அதை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்குள்ளே ஒரு சேஞ்ச் நம்மளுக்கே தெரியும். இப்போ நான் மெட்ராஸில் போய் காலேஜ் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் போய் பார்த்து அப்புறம் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வந்து பாலிமர் சேனல் பார்த்தேன். அப்போ சார் பேசுகிறதெல்லாம் கேட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து அரவிந்த் இங்கிலீஷில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்களும் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்களும் நல்லா பேசலாம். தேங்க்யூ ஃபார் அரவிந்த் இங்கிலீஷ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கவின். நான் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா ப்ளேஸ்மெண்ட்டுக்கெலாம் ரொம்ப இங்கிலீஷ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து இன்டர்வியூலாம் எப்படி அட்டன் பண்ணணும் எல்லாமே சொல்லித்தராங்க. இன்டர்வியூவில் எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி இங்கிலீஷ் பேசணும் எல்லாமே இங்கே சொல்லித்தராங்க. அது இல்லாமல் இங்கே வந்து இங்கிலீஷ் வந்து ஃபைவ் ஃபிங்கர்ஸில் சொல்லித்தராங்க. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எப்படி வந்து ஃபைவ் ஃபிங்கர்ஸில் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும் அப்படின்ட்டு. இங்கே வந்தவுடனே தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு. ஃபைவ் ஃபிங்கர்ஸில் இங்கிலீஷ் பேசுகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்புறமேட்டு இப்போது எப்படி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அங்கே எப்படி எந்த மாதிரி இங்கிலீஷ் பேசணும் எல்லாமே இங்கே சொல்லித்தராங்க. நல்லா கற்றுக்கிட்டேன். அப்புறமேட்டு லிவிங் டெக்னிக்ஸ்லாம் நிறைய சொல்லுவாங்க. மெமரி டெக்னிக்ஸ் நான் பண்ணுறேன், பண்ணிகிட்ருக்கேன். அது பண்ணி நல்ல எனக்கு மாற்றம் இருக்குது. அப்புறம் எல்லாமே இங்கே வந்து ஜாயின் பண்ணணுன்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இங்கே வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். எப்படி இந்த 5 விரல் பொய் இல்லையோ அதே மாதிரி இந்த 5 விரலை கற்றுக்கிறதும் உண்மை. அதனால் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஃபைவ் ஃபிங்கரிங் டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க முடியுது. சார், தமிழ் மீடியம் பசங்களாம் நிறைய கஷ்டப்படுறத வச்சுட்டு தான் இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. 10 இயர்ஸாக இன்ஸ்டியூட் நடத்திட்டுருக்காரு. 1998லேருந்து நடத்திட்டுருக்காரு. அது நிஜமாக உண்மை. எனக்கு நல்லா வித்தியாசம் தெரியுது. நான் 10 டேஸாக தான் வரேன், இப்போ எனக்கு நல்லா வித்தியாசம் தெரியுது. நீங்களும் வந்து நல்லா கற்றுக்கோங்க நான் கேட்டுக்கிறேன். என் பேர் மூர்த்தி. நான் வாமலூர்லேருந்து வரேன். நான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன். எனக்கு இங்கிலீஷ்னாவே மொத பயமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இங்கே வந்து சேர்ந்ததுலேருந்து எனக்கு நல்ல மாற்றம் இருக்குது. நான் முதலாம் முன்னாடி கிளாஸில் நின்று பேசுகிறது கூட நான் பயந்துக்குவேன். ஆனால் இப்போ முன்னாடி வீடியோ கொடுக்குறேன்னா அதுக்கு இங்கிலீஷ் அரவிந்த் சார் தான் காரணம். நான் டிவி பார்த்துருந்தேன். அப்போ வந்து பாலிமர் சேனல் பார்த்தும்போது சார் நடத்தினது காலையில் வந்துச்சு. அதை வச்சு எங்கள் அண்ணன் இங்கே வந்து சேர்த்து விட்டார். ஆனால் இப்போ வந்து எனக்கு நல்ல மாற்றம் இருக்குது. நான் நல்லா கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர்கிட்ட பேசணும்னா அது எப்படி பேசணும், அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணும், அது என்னென்ன வார்த்தை, அது எல்லாம் நல்லா சொல்லித்தராங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ஆளுமே தனியாக கவனம் செலுத்தி நல்லா சொல்லித்தராங்க. எல்லாத்துக்கிட்டையும் நல்லா அன்பாக நடந்துக்கிறாங்க. கிளாஸில் அனைவருமேலேயும் ஒவ்வொரு ஆளுமேலையும் தனித்தனியாக கவனம் செலுத்தி நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்க பேசுகிற தப்பெல்லாம் திருத்தி நல்லா சொல்லித்தர்றாரு. தேங்க்யூ அரவிந்த் சார். மை நேம் இஸ் கே புவனேஸ்வரன். ஐ கம்மிங் ஃப்ரம் ஓடிஞ்சாவடி. நான் சாருங்க வந்து 5 விரல்களில் ஃபார்முலா மூலம் ஆங்கிலம் கற்று தருகிறார். நான் அங்கே வரும்போது பயப்பட்டேன், ஆனால் இங்கே 2 வாரங்களில் ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன். நான் ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் 5 விரல்களில் ஆங்கிலமே அடங்கியிருக்கிறது நான் கண்டேன். நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரலும் நான்
கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஆனால் எனக்கு தமிழே எனக்கு இங்கிலீஷ் தமிழ் மட்டும்தான் நல்லா வரும். ஆனால் இங்கிலீஷ் நல்லா எனக்கு வராது, கிராமரு எனக்கு சுத்தமாக வராது. ஆனால் சார் எங்களுக்கு கிராமரும் கற்றுறாரு, மெமரி டெக்னிக்கலும் கற்று தருகிறாரு. நல்லா நான் இங்கே வந்து எனக்கு ரெண்டே வாரங்கள் இம்ப்ரூவ் ஆனது. அப்புறம் வந்து ஐந்து வரை வயதிலிருந்து ஆங்கிலம் கற்று தருகிறார். அனைவரும் வாங்க இங்கே. இங்கே அந்த டீச்சரு பிஇ முடிச்சுவீங்க, இன்ஜினியரிங்கு அனைவரும் வாங்க, இங்கே இங்கிலீஷ் கற்றுக்கலாம், யாரும் பயப்பட வேணாம். நான் இங்கே இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட ரெண்டே வாரத்தில் ஐ தேங்க் டு அரவிந்த் சார், ஐ தேங்க் யூ பாலி மச்சான். என் பேர் ஜெயஸ்ரீ, நான் மேட்டூர்லேருந்து வரேன். 12th முடிச்சிருக்கேன், நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுல இஷ்டமே இல்லை, அக்ரி தான் சேரணும்னு நினச்சேன், ஆனால் அது கிடைக்கவே இல்லை. அப்புறம் இருந்தாலும் சார் வந்து எது கிடச்சிருக்கோ அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கணும்னு சொன்னார், அரவிந்த் சார் சொன்னார். நான் அதை வந்து அதை நான் ஒத்துக்கிறேன். உண்மையாலுமே அப்படி நினைக்கிறனால எனக்கு இப்போ இன்ஜினியரிங்னா பிடிச்சிருக்கு. இப்போ மெமரி டெக்னிக்லாம் இங்கே சொல்லித்தராங்க, அது சொல்கிறதுனால நான் முன்னெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகுவேன், இப்போலாம் அதிகமாக டென்ஷன் ஆகுறதில்ல, யார் எது சொன்னாலும் பொறுமையாக போயிடுறேன். அப்புறம் ஃபைவ் ஃபிங்கர்ஸில் சொல்லித்தரது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸ்கூல்லலாம் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்தா கூட எனக்கு புரியவே புரியாது, ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து ஈஸியாக மெமரி ஆகிறதுனால இங்கிலீஷ்னால் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. காலேஜ்லாம் போனால் செமினார் எடுக்கணும், அங்கே போனால் ஈஸியாக இருக்கிறதுக்காக இங்கே முன்னாடி நின்று சொல்கிறாங்க. அதனால் எனக்கு இப்போலாம் ரொம்ப பயம்லாம் போயிடுச்சு, பயம் இல்லாமல் முன்னாடி நின்று சொல்கிறேன். அப்புறம் இங்கே இருக்க மேம்லாம் ரொம்ப ஜாலியாக, எத்தனை டைம் புரியலனாலும் சொல்லித்தராங்க, ஜாலியாக பேசுகிறாங்க, ரொம்ப கேர் பண்ணி சொல்லித்தராங்க. அப்புறம் சார் கூட நிறைய அட்வைஸ்லாம் சொல்கிறாரு, மைண்ட் எப்படி மாற்றணுன்றதெல்லாம் சொல்லித்தராரு. எனக்கு நிறைய மைண்ட் மாறி இருக்குது சார் சொன்னதுனால. முன்னெல்லாம் எப்போ டல்லாகவே இருப்பேன், இப்போ அதிகமாக நான் நல்லா சிரிச்சிட்டே இருக்கேன். அப்புறம் இதெல்லாம் சாரால் தான் முடிஞ்சது. தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். என் பேர் அஜய்குமார், பொம்பிலிருந்து வரேன். ஒரு டிவி ஆடை பார்த்து தான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ரெண்டு நாள் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து இங்கிலீஷ் பேசுகிறது கொஞ்சம் தயக்கமாகவும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. இங்கே வந்து டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணேன், கொஞ்சம் ஈஸியாக சொல்லித்தந்தாங்க, ஃபிங்கரிங் மெத்தட்ஸில் ஈஸியாக சொல்லித்தந்தாங்க. அதை பார்த்தோன்னே இங்கே ஜாயின் பண்ணேன். இப்போ வந்து இங்கிலீஷ் பேசிடலான்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. தேங்க்ஸ் டு அரவிந்த் இங்கிலீஷ். ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் கோபிகா ஆஃப் 9, ஸ்டடிங் ஹோலி ஏஞ்சல்ஸ். ஐ கேம் டு அரவிந்த் இங்கிலீஷ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி அண்ட் டு நோ த கிராமர் ஈஸி. மை ஃப்ரெண்ட்ஸ் செட் தட் இட் இஸ் நாட் possible within the five fingers to speak English, but I have had a faith in Arvind sir. I came to Arvind English and I spoke English very well now. As you see, I wish everyone to join in Arvind English. Arvind sir teach not only to speak English but also memory techniques to follow us daily. It will help us to study our daily lessons well. I wish everyone to join Arvind English and get use of that. Thank you. Hi, I'm Manju. நான் பிஎஸ்சி பண்ணுறேன், கண்ணங்குறிச்சிலேருந்து வந்திருக்கேன். அரவிந்த் சார் இங்கிலீஷ் கிளாஸ் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக. இன்டர்வியூஸ்லாம் வரும், தேர்ட் இயர் படிக்கிறேன், அதனால் இன்டர்வியூஸ்லாம் நிறையா வரும். அது ஜாப் செலக்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு சொன்ன மூலிமா தான் நான் இங்கே வந்தேன். நீங்களும் வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைவ் ஃபிங்கர்ஸ்லேயே சார் சொல்லித்தராரு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லைஃபுக்கும் சரி ஜாப்புக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொடுத்த பணம் வேஸ்ட்டே ஆகாது, கண்டிப்பாக நீங்களும் இங்கிலீஷ் கற்றுக்குவீங்க. நீங்களும் வாங்க, கண்டிப்பாக நீங்களும் இங்கிலீஷ் பேசலாம், பேச முடியும். தேங்க்ஸ் டு அரவிந்த். ஹலோ, நான் என் பேர் துரியோ ரெட்டி, நான் 12th முடிச்சிருக்கேன். 12th முடிச்சுட்டு ஃப்யூச்சர் ஸ்டடீஸ் ஃபாரின் பண்ணலான்னுக்குறேன், அதனால் எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. அதனால் இந்த லீவில் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு, இங்கிலீஷ் நாலேஜ் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆட் பார்த்தேன் பாலிமர் சேனலில், அரவிந்த்ஸ் இங்கிலீஷ் ஆட்னு. அந்த ஆடு பார்த்துட்டு அந்த டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணேன். டெமோ கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அஞ்சு நிமிஷத்துலேயே எனக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால் அந்த கிளாஸில் சேர்ந்தேன். அந்த கிளாஸில் சேர்ந்த வாட்டி பார்த்தினா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிட்டேன். இங்கிலீஷை தப்பாக பேசிகிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் கரெக்டாக ஃப்ளூயண்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறேன். அதுவும் இல்லாமல் இங்கிலீஷ் புரிகிற மாதிரி எழுது கற்று தர மாதிரி வர இல்லாமல் அஞ்சு வரையில் எல்லாமே சொல்லித்தராங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லாவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஈஸியாக கான்சன்ட்ரேஷன், மெமரி டெக்னிக்ஸ், அட்வைஸ் மற்ற எல்லாமே சொல்கிறாங்க. அதனால் இந்த கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்களும் வந்தால் ஜாயின் பண்ணலாம். தேங்க்ஸ் டு அரவிந்த் சார் இங்கிலீஷ்.
என்னோடய பேர் புஷ்பராணி. நாகம்பட்டியிலேருந்து வரேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இங்கிலீஷ்னால் பயம், எனக்கு வராது. நான் ஒரு சென்டருக்கு போனேன், ஆனால் எனக்கு அது திருப்தியாக இல்லை. ஒரு நாளிலே நின்றுட்டேன். என் ஃப்ரெண்டு கூட இங்கே அரவிந்த் இங்கிலீஷ் என் ஃப்ரெண்டு வந்து இங்கே சொன்னான், நான் சொன்னேன் எல்லா சென்டர்லேயும் இது மாதிரி தான் சொல்லித்தருவாங்க, போனாலும் கற்றுக்க முடியாது, நம்மளே பேசி வேணால் கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் வா டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அரவிந்த் இங்கிலீஷில் போயின்னு சொன்னான். சரி நானும் வந்தேன். அப்போ வரலாம் எனக்கு சேரணுங்கன்னு ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது. இங்கே வந்த பிறகு டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணோடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, என்னால் இங்கிலீஷ் பேச முடியும்னு. அதுக்கப்புறமேல நான் ஃபீஸ் கட்டிட்டு அன்றைக்கே ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுலேருந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது இங்கிலீஷ் கற்றுக்க முடியும்னு. அதுக்கு முன்னாடி எனக்கு நிறையா தாழ்வு மனப்பான்மை நிறையா இருந்துச்சு. இங்கே வந்த பிறகு சார் வந்து இப்படிலாம் இருக்கணும்னு நிறையா சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு நிறைய நம்பிக்கை வந்துச்சு. அது நான் முன்னாடி நின்று ஸ்கூல்லேருந்தே சரி, எனக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நான் முன்னாடி வந்து நின்று பேசுகிறதுக்கே ரொம்ப பயந்துக்குவேன். என்னை பார்த்தாலே எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, இவளாக பயந்துக்குவா, இவள் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சார் வந்து முன்னாடி வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா இவ்வளோ ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி எனக்கு பேச வச்சதுனால எனக்கு இருந்த கொஞ்சம் கொஞ்சமாக பயம்லாம் போயிடுச்சு. எனக்குள்ளே நிறையா நம்பிக்கை வந்திருக்கு. என்னால் நல்லா இருப்பேன்னு சொல்லி எனக்கு நிறைய நம்பிக்கை வந்திருக்கு. தேங்க்யூ அரவிந்த் இங்கிலீஷ். தேங்க்யூ சார். என் பேர் காயத்ரி, நான் சமுத்திரத்துலேருந்து வரேன். ஃபஸ்ட்டு எனக்கு அரவிந்த் சார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னா அங்கே போய் கற்றுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எங்கள் அப்பா வந்து சேர்த்து விட்டார். அப்போ கூட நான் க்வெஸ்சன் கேட்டுகிட்டு இருந்தேன் சார்கிட்ட, என்னால் இப்போ அங்கே சேர்ந்தால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருந்தேன். சார் அதுக்கு வந்துட்டு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் தான் என்னோடய கிளாஸ்க்கு வரணும் அப்படின்னு திட்டினார். நான் அதையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ்க்கு வந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, நிறையா கற்றுக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் யார் யாரை எப்படி எப்படி பேசணும், எங்கெங்கே எப்படி எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுத்தாரு. இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கலாம், 5 விரலில் ஆங்கிலம் கற்றுக் கொடுத்துக்கிறது யாராலையும் முடியாது, ஆனால் இங்கே கண்டிப்பாக முடியும், வாங்க வந்து கற்றுக்கோங்க. தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். என் பேர் பிரியங்கா, நான் ஜலகண்டாபுரத்துலேருந்து வரேன். ஃபஸ்ட்டு அரவிந்த் சார் இங்கிலீஷ் அப்படிங்கிறது எனக்கு வரவே வராது, சுத்தமாக எனக்கு வரவே வராது. சரி இங்கிலீஷ் கற்றுக்கிறது எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முன்னாடியே யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான் அரவிந்த் சார் கிளாஸ்க்கு போகலான்னு சொல்லி. சரி நாங்கள் ரெண்டு பேரும் அரவிந்த் சார் கிளாஸ்க்கு வந்தோம். இங்கே வந்து எல்லாம் க்வெஸ்சன் மேலே க்வெஸ்சனாக கேட்டுட்டு இருந்தோம். அதனால் சார் வந்து ஏன் இப்படி கேட்டுட்டுக்கிறீங்க, யாருக்கிட்ட எப்படி பிகேவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி திட்டினார். அதுலேருந்து நாங்கள் எங்கெங்கே எப்படி பேசணும்னு கற்றுக்கிட்டோம். இங்கிலீஷ் 5 விரலையும் இங்கிலீஷ் வந்து நல்லா பேசுகிறோம். இங்கிலீஷ் இப்போ வந்து எனக்கு ரொம்ப நல்லா வருது. தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். என் பேர் சுஜா பிரியா, நான் மகுடஞ்சாவடியிலேருந்து வரேன். நான் இப்போ 10th முடிச்சிருக்கேன். 10th வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இங்கிலீஷ் எனக்கு வராதுன்னு தெரியும், மனப்பாடம் பண்ணி தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். ஆனால் சார்கிட்ட வந்து இங்கே டெமோ கிளாஸ் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமேட்டு இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, நான் கண்டிப்பாக 12th 200 out of 200 எடுப்பேன். அப்புறம் எல்லோரும் கற்றுக்கோங்க, இங்கிலீஷ் 5 விரல்கள் ஆங்கிலம் பேசணும்னு முடியாத காரியம், ஆனால் சார் வந்து அது ஈஸியாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. கம் டு அரவிந்த் இங்கிலீஷ் அண்டு டாக் ஃப்ளூவென்ட்லி. தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். என் பேர் நிவேதா, நான் ஜலகண்டாபுரத்தில் வந்தேன். இங்கே வந்து இங்கிலீஷ் எல்லாம் கஷ்டம்னு சொல்கிறாங்க, ஆனால் சார் வந்து ஈஸியாக கற்றுக் கொடுக்குறாங்க. தமிழை விட இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி, அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். நான் +2 முடிச்சிருக்கேன். +2 லீவ் வந்ததுன்னா நீங்கள் வந்து உடனே ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. வந்து டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஜாயின் பண்ணிங்க உடனே. தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். என் பேர் நிவேதா, நான் வளசூர்லேருந்து வரேன். பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கிளாஸ் வந்து டிவி மூலமாக தெரியும், பாலிமர் சேனல் மூலமாக தெரியும். அப்புறம் ஃப்ரெண்ட்டு சொன்னாங்க, அப்புறம் டெமோ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணேன், 1 மந்த் கோர்ஸ் எடுத்தேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட்லாம் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோக்கா தெரியாது. இங்கே வந்து சேர்ந்த பிறகு இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கிட்டேன். 5 வரலே நல்லா சொல்லித்தராங்க. சார் நல்லா கான்ஃபிடென்ட் தர மாதிரி நல்லா பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் திங்ஸ்லாம் போயிட்டு பாசிட்டிவ் திங்ஸ் வர மாதிரி சார் நிறைய சொல்கிறாரு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய ஒரல் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரல் ப்ராக்டிஸ் நானும் பண்ணேன். ஃபஸ்ட்டில் நான் வந்து நான் பேசுகிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். முன்னாடி வந்து நின்று பேசுகிறதுக்கு இப்போலாம் தைரியமாக பேசுகிறேன். அதுக்கு சார் தான் காரணம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மற்றவங்களும் வந்து இந்த கிளாஸ்க்கு சேர்ந்து நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கணும், ஏன்னா அதை ரொம்ப சூப்பராக சொல்லித்தராங்க. அவன் கண்டிப்பாக வந்து கற்றுக்குவாங்க. அதுவும் சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது, ரொம்ப தூரம் நடக்கவும் தேவையில்லை. எல்லாரும் வந்து கற்றுக்குவாங்க.
தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். என் பேர் சஞ்சய். நான் இப்போ டிப்ளமோ ஃபஸ்ட் இயர் படிக்க போகிறேன். டென்த்து முடிச்சிருக்கேன். இப்போ இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இங்கே படிக்க வந்திருக்கேன். இங்கே வந்து ஆனுவல் லீவ் வந்து நல்ல வழி இதுக்கு பண்ணுறதுக்காக இங்கே வந்து சார்ட்ட படிக்கிறேன். சார் இங்கே நடத்துறது நல்லா புரியுது. இங்கே வந்தால் நெகட்டிவ் தாட் எல்லாமே போயிடுது, பாசிட்டிவாக இங்கே வந்து உட்காரோம். இங்கே நிறைய பேர் வந்து கற்றுக்குறாங்க, டீச்சர்ஸ் கூட வந்து நல்லா படிக்கிறாங்க. இங்கே முக்கியமாக இருக்கிறதே இந்த 5 வரையில் இங்கிலீஷ் கற்றுக்கிறது தான், அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இங்கே நல்லா சொல்லித்தராங்க. அவ்வளோ சார், தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். என் பேர் ஹர்னி. நான் தென்னப்பட்டிலேருந்து வரேன். நான் டிப்ளமோ அக்ரி படிக்கிறேன். இங்கே அரவிந்த் இங்கிலீஷ் ரொம்ப படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. சார் நல்லா சொல்லித்தராரு, ஃபைவ் ஃபிங்கர்ஸ் வச்சு சொல்லித்தராங்க. இங்கே டீச்சர்ஸ்லாம் வராங்க. இங்கே படித்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே படித்த வந்து ஜாயின் பண்ணுங்க, நல்லா இங்கிலீஷ் பேசலாம். தேங்க்ஸ் யூ அரவிந்த் சார். ஹலோ அண்ட் ஹாய், நான் வந்து பி கிருத்திகா. நான் வந்து மகடஞ்சாடிலேருந்து வரேன். டென்த்து முடிச்சிருக்கேன். 11th 12th போகிறேன். அதுக்கு இங்கே வந்து இங்கிலீஷ் நான் பேசுறது கற்றுக்கிறதுக்கு அரவிந்த் இங்கிலீஷ் சார் மூலமாக நான் நல்லாவே படிச்சிருக்கேன். அப்போல்லாம் வந்து பேசும்போது இங்கிலீஷில் கிராமர் மிஸ்டேக்ஸ் வரும். ஆனால் இப்போ வந்து இங்கே படிக்கும்போது கிராமர் மிஸ்டேக்ஸ்லாம் வரல, என்னால் நல்லா பேச முடியுது. அதுக்கு அரவிந்த் சார்க்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் இல்லைன்னா இந்த மாதிரி இங்கிலீஷ் வந்து யாராலுமே ஃப்ளூயன்ஸாக சொல்ல முடியாது. அவரே கஷ்டப்பட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன். பட் அங்கே வந்து எனக்கு இங்கிலீஷ்னால் பிடிக்கும். இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தும் எனக்கு அவ்வளோவா வரல. ஆனால் இங்கே வந்து நான் நல்லாவே பேசுகிறேன். வந்து சார்க்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இங்கிலீஷ் வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. ஆனால் இங்கே வந்து கன்ஃபார்ம் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி அவர் செஞ்சுருவார். பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்க வைக்கிற மாதிரி இவர் இங்கே சொல்லித்தருவார். அதுவும் இல்லாமல் இங்கிலீஷ் வந்து கஷ்டமே இல்லை. தமிழ்நாட்டில் பிறந்துட்டு நம்ம இங்கிலீஷ் பேசுகிறோன்னா அது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு. நம்ம வந்து வெளியே இடத்துக்கு போனாலும் நம்மளுக்கு இங்கிலீஷ் தான் தேவை. மெயின் இங்கிலீஷ் ஹிந்தி. நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா நம்ம எல்லா இடத்துக்குமே போகலாம். அதுக்கு நீங்கள் வந்து கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கற்றுக்கணும். அது கன்ஃபார்ம் அரவிந்த் இங்கிலீஷ் வாங்க, உங்களால் கன்ஃபார்ம் அதை பண்ண முடியும். அவர் நல்லாவே சொல்லித்தருவார். நம்ம இங்கே வந்தோம்னா நம்ம வந்து பேசுகிற மூலயமாவே நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து கற்றுக் கொடுத்துட்றாங்க. ஃபார்மேட் ஃபார்முலாவும் இருக்குது, புக்கும் இருக்குது. ஆனால் அதை வச்சு மட்டும் சொல்ல முடியாது, சார் சொல்லித்தருவார். அது மூலிமா நம்ம பண்ணோம்னா கன்ஃபார்ம் நம்மளால் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தும் என்னால் பண்ண முடியும்னா. இங்கே வந்து நான் பண்ணுறேன்னா அது சார் பண்ண ஹெல்ப்னால தான். அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஹேண்ட் மூலிமா சொல்லித்தராங்க, அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்மளுக்குலாம் அவ்வளோவா தெரியாது இப்போ ஹீக் பக்கத்தில் என்ன வரும், ஷீக் பக்கத்தில் என்ன வரும் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்தால் ஈஸியாக சொல்லித்தராங்க எப்படி வந்து அது பக்கத்தில் என்னென்ன வரணும், டென்சஸ்ஸு எல்லாமே, ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் எல்லாத்துலேயுமே சொல்லித்தராங்க. ஈஸியாகவும் இருக்குது. கன்ஃபார்ம் நீங்கள் வந்து இங்கே படிக்கணும். அதுக்கு நான் வந்து சார்க்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இங்கே வந்து படித்து இவ்வளோ டெவலப்பாக வந்திருக்கேன்னு. என்னோடய ஃபுல்லு சப்போர்ட்டும் சார்க்கு எப்பயுமே இருக்கும். நான் எல்லாத்துக்கும் இதை சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்துருக்க வியூவர்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து இங்கே வந்து சேரணும். அதுக்கு நீங்கள் தான் வந்து கொஞ்சம் சார் மூலிமா நீங்கள் படித்து நல்லா வரணும். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். ஹலோ ஹன், ஹாய். என் பேர் ஆர்த்தி. நான் 9th to 10th போக போகிறேன். நான் பெரியகொண்டாட்டிலேருந்து வரேன். இங்கே வந்து நான் சேனல் பார்த்தோம், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியே வரல. என்னுடைய டேட்டே வந்து என்னை இங்கே சேர்த்து விட்டார். நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டெலாம் கிராமர்லாம் நல்லா வராது. ஆனால் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு கிராமர் நல்லா வருது. இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய டேட்டுக்கு நான் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு நான் நல்லா இங்கிலீஷ் பேசணும்னு அவர் சொன்னார். அதனால் நான் இங்கிலீஷ் நல்லா பேசியே தீரணுன்ட்டு நான் முடிவெடுத்தேன். நான் இப்போ இங்கிலீஷ் பேச கற்றுக்கிட்டேன். அதுக்கு காரணம் வந்து அரவிந்த் சார் தான். நான் அரவிந்த் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டெலாம் இங்கிலீஷ்லாம் வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அரவிந்த் இங்கிலீஷ்க்கு வந்ததுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி, அது கஷ்டமே இல்லை. நம்மளுக்கு தமிழ் தான் கஷ்டமோ தவிர இங்கிலீஷ் கஷ்டமே இல்லை. இங்கிலீஷ் வெரி ஈஸி. நீங்கள் வந்து அரவிந்த் இங்கிலீஷில் வந்து சேருங்க. இங்கிலீஷ் கஷ்டமே இல்லை, நீங்கள் வந்து சேருங்க, நல்லா படிங்க. தேங்க் டு அரவிந்த் சார் அண்ட் மை பேரண்ட்ஸ். ஹலோ, என் பேர் நவீன்குமார். நான் மேச்சேரிலேருந்து வரேன். நான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். மேட்டு எம்ஏஎம் ஸ்கூலில் தான் படித்தேன், தமிழ் மீடியம். இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கலான்னு வந்து எங்கள் அரவிந்த் சார் இங்கிலீஷில் வந்து சேர்ந்துருக்கேன். சேனலில் பார்த்து நான் வந்து சேர்ந்தேன். அதே மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, இங்கிலீஷ் ஈஸியாக கற்றுக்கலாம்.
நம்பிக்கையோடு வாங்க, இந்த லீவுனால வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் அரவிந்த். இங்கிலீஷ். என் பேர் அரவிந்த், நான் மேச்சேரிலேருந்து வரேன். நான் எம்ஏஎம் ஸ்கூலில் மேட்டூரில் படித்தேன். இங்கிலீஷ் கற்றுக்க முடியாதுன்னு தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்த உடனே நல்லா கற்றுக்க முடியும்னு தோணுது. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் வந்து சேர்ந்தேன். எல்லாருமே வந்து சேருங்க. தேங்க்ஸ் டு அரவிந்த் இங்கிலீஷ். ஹாய், என் பேர் சரவணன். நான் வந்து அயோத்தியபணத்துலேருந்து வந்திருக்கேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். இங்கிலீஷ் தெரியாது எனக்கு, அதனால் அரவிந்த் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வந்தேன். இங்கிலீஷ் கொஞ்சம் தெரிஞ்சு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கேன், அதனால் அரவிந்த் இங்கிலீஷ் சாருக்கு தேங்க்ஸ். ஹலோ, என் பேர் கிருபா. நான் செவன்த் முடித்து எயித்து போகிறேன். நான் அம்மாப்பேட்டை காலனியிலேருந்து வரேன். ஃபஸ்ட்டு பாலிமர் சேனலில் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் டெமோ கிளாஸ் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் சேர்த்துன்னு எங்கள் அப்பா சொன்னேன். எங்கள் அப்பாவும் வந்து சேர்த்துனாங்க. அதனால் நான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இப்போ நல்லா பேசுகிறேன். என்ன மாதிரி பாலிமரில் பார்த்துட்ருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்களும் நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். என் பேர் நவீன், நான் நெய்க்கார்பட்டியிலேருந்து வரேன். பாலிமர் சேனலில் பார்த்து தான் அரவிந்த் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ டெமோ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். அதுலேயே நல்லா கற்றுக்கலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதனால் மற்றவங்களும் பார்த்து வந்து ஜாயின் பண்ணி இங்கிலீஷ் கற்றுக்கணுன்ட்டு என்னோட தேங்க்யூ அரவிந்த் சார். ஹாய், என் பேர் மாதவன். நான் ஆர்டிஎம்டிலேருந்து வரேன். டென்த்து முடிச்சுட்டு லெவல்த்து டுவெல்த்து ஜாயின் பண்ண போகிறேன். லெவல்த்து டுவெல்த்து போனால் கிராமர் இங்கிலீஷில் மார்க் போகுது நிறையா. அதுக்கு காரணம் கிராமர் தான். கிராமர் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால் நான் வந்து அரவிந்த் இங்கிலீஷில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு மாதம் ஆகுது, என்னால் இப்போ இங்கிலீஷ் பேச முடியுது. யாராச்சும் இங்கிலீஷில் கேள்வி கேட்டால் என்னாலே சொல்ல முடியுது. இங்கே பார்த்துட்ருக்கிற எல்லோரும் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கலாம், இங்கிலீஷ் பேசலாம், சகஜமாக பேசலாம் எல்லாத்துக்கிட்டேயும். தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். ஹாய், மை நேம் இஸ் லட்சுமணகுமார். நான் அண்ணனை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அரவிந்த் இங்கிலீஷ். அரவிந்த் இங்கிலீஷ் ஈஸியாக இருக்குது. இங்கிலீஷ் தெரியல, காலேஜ் போயிட்டுருக்கேன். அடுத்தது வேலைக்கு ஜாயின் ஆகணும். இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் வேலையை சேர்த்துக்கிறனாங்க. அதனால் அரவிந்த் இங்கிலீஷ் ஜாயின் ஆனேன். இங்கிலீஷ் ஃபிங்கர்லேயே சொல்லித்தராங்க, மைண்டில் ஈஸியாக புரியுது. இங்கிலீஷ் இப்போ எனக்கு தெரியும் கொஞ்சம். இங்கிலீஷ் நான் சகஜமாக தமிழை விட இங்கிலீஷ் ஈஸியாக இருக்குது. இப்போ இங்கிலீஷ் நல்லா பேசுகிறேன். தேங்க்ஸ் டு அரவிந்த் இங்கிலீஷ். என் பேர் எம் பவித்ரன். நான் மல்லூர்ந்து வரேன். எனக்கு இங்கிலீஷ் ஃபஸ்ட்டில் தெரியாது. நான் வந்து சேலத்தில் போஸ்ட்டு பார்த்து தான் வந்தேன். அப்புறமேல எனக்கு இங்கிலீஷ் ஒன்று கூட ஒரு வேர்டு கூட எனக்கு படிக்க தெரியாது. அடுத்து அரவிந்த் இங்கிலீஷில் வந்து சேர்ந்தேன். டிமோ கிளாஸ் கொஞ்ச நாள் அட்டன் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமேல இப்போ 2 மாதம் இங்கிலீஷ் கிளாஸ் வரேன். 1 மந்த் வந்திருக்கிறேன். எனக்கு இங்கிலீஷே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ அரவிந்த் இங்கிலீஷ்னால எனக்கு இங்கிலீஷ் நல்லா படிக்க தெரியும். தமிழோட இங்கிலீஷ் தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, எனக்கு இப்போ தான் தெரியுது. அரவிந்த் இங்கிலீஷ் தேங்க்யூ. என் பேர் யோகேஸ்வரன். நான் சங்கீர்லேருந்து வரேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். தமிழ் மீடியம் தான். எனக்கு சுத்தமாக இங்கிலீஷே தெரியாது. பாலிமர் சேனலில் படித்து இங்கே இங்கிலீஷ் கற்றுக்கலான்னு வந்தேன். இங்கே வந்தாட்டி இங்கிலீஷ் படிக்க முடியாது தான் நினச்சேன். இங்கே வந்தாட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு படிக்கிறதுக்கு. 5 வாரில் சொல்லித்தரனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி டிவியில் பார்த்தீங்களா வந்து இங்கே சேருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க் யூ அரவிந்த் சார். ஹாய், என் பேர் ராம்குமார். நான் அயோத்தியாபட்டத்துலேருந்து வரேன். 12th முடிச்சுட்டேன், டிப்ளமோ போயிட்டுருக்கேன். டிப்ளமோ முடித்ததுக்கப்புறம் என் வேலைக்கு போனால் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் தேவை. அதனால் பாலிமர் சேனல் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் சார் சொல்கிறது எல்லாமே நல்லாயிருக்கு. அது சரி, இங்கே வந்து பார்த்தா கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தேன். டெமோ கிளாஸ் எடுத்தாங்க. டெமோ கிளாஸில் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜாயின் ஆகிட்டோம். 1 மாதம் ஆகுது, இப்போ நல்லா இங்கிலீஷ் பேசுகிறேன். தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். என் பேர் தயானந்த். நான் பாப்புலேட் பெட்டிலேருந்து வரேன். பாலிமர் சேனல் பார்த்து தான் அரவிந்த் இங்கிலீஷ்க்கு சேர்ந்தேன். நான் காலேஜ் படிக்கிறதுக்கு இங்கிலீஷ் தேவைப்படுறதுனால கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து சேர்ந்தால் கற்றுக்க முடியுது. டைம்ஸ் அரவிந்த் இங்கிலீஷ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரியங்கா ஃப்ரம் சோலம்பள்ளம். நான் வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கேன். எனக்கு வந்து லீவ் விட்டுருக்காங்க. எனக்கு வந்து இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை. ஃப்ளூவெண்டாக அவ்வளோ வராது. அப்போ ஒரு நாள் வந்து ஆட் பார்த்துட்டு இருந்தேன். ஆட் பார்க்கும்போது அரவிந்தா சார் இங்கிலீஷ் அந்த ஆட் பார்க்கும்போது எனக்கும் இங்கிலீஷ் பேசணும்னு ரொம்ப ஆசை. அப்போ வந்து நான் வந்து இங்கே வந்து கேட்டேன். டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஸோ அங்கே வந்து எனக்கு அப்பயே பிடிச்சிருந்துச்சு. டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுறது சரி செய்யலான்னு வந்து சேர்ந்தேன். என்னோட பேஜு முடிய போது இன்னும் 1 வீக் தான் வருவேன். இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் இங்கிலீஷ் பேசுவேன். ஐ தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். ஹாய் விவர்ஸ், என் பேர் இந்துமதி. நான் வந்து நெத்திமெண்ட்லேருந்து வரேன். எனக்கு இங்கிலீஷ் பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஒரு நாள் நான் பாலிமர் சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது கீழே ஆட் வந்தது அரவிந்த் இங்கிலீஷை பற்றி. நான் வந்து இந்த அரவிந்த் இங்கிலீஷில் சேர்ந்தேன். இன்னையோட எனக்கு கிளாஸ் முடியுது. நான் ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேச கற்றுருக்கேன். தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். ஹாய், ஹாய் துர்காதேவி.
கம்மிங் ஃப்ரம் எடப்பாடி. எனக்கு இங்கிலீஷ் பேசணும் ரொம்ப நாள் ஆசை. நான் ஆட் பார்த்து இந்த அரவிந்த் இங்கிலீஷில் சேர்ந்தேன். இப்போ கத்திட்ருக்கேன். இன்னும் நல்லா கற்றுக்கணும் ஆசை. நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நல்லா இங்கிலீஷ் பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால் இந்த ஆட் பார்த்துட்டு வந்து நான் இங்கே அரவிந்த் இங்கிலீஷில் சேர்ந்தேன். சார் சூப்பராக சொல்லித்தராங்க. ஃபைவ் ஃபிங்கரில் சொல்லித்தரதுனால ஈஸியாக கிராமர்லாம் புரியுது. எனக்கு கிராமர்னாவே பிடிக்காது, இருந்தாலும் கிராமர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிறது வந்து ஃபைவ் ஃபிங்கர்ஸில் தான். தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். ஹாய், ஐ எம் பூங்கொடி. நான் சேலம்லேருந்து வரேன். எனக்கு இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை, அதனால் இங்கே வந்து சேர்ந்தேன். ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்ப பயமாக இருந்தது. இத்தனை பேர் இருக்காங்களே நம்மளுக்கு, நம்ம வந்து இப்போ இங்கிலீஷ் தனியாக கற்றுக்க வரோமேன்னு பயமாக இருந்தது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பயம் இல்லை. நிறையா பேர் வந்து சேர்றதுனால கொஞ்சம் நிதாகவும் இருக்குது. இவங்க ஃபஸ்ட்டு நான் எல்லாம் ஸ்டேஜ் ஏறுறதுனால ரொம்ப பயப்படுவேன். இப்போ வந்து அந்த பயம் இல்லை, பாதி போயிடுச்சு. இங்கே நிறைய ஸ்டேஜில் ஏறி பேச சொல்கிறாங்க. 40 பேருக்கு முன்னாடி அந்த மாதிரி பேச சொல்கிறதுனால அந்த பயம் இல்லை. திருப்பி திருப்பி ஒன்று நம்மளுக்கு புரிஞ்சாதான் நெக்ஸ்ட்டுக்கு போகிறாங்க. ஒரு கிளாஸே நம்மளுக்கு புரிகிறவர்களும் எடுக்கிறாங்க, நல்லா சொல்லித்தராங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீச்சர்ஸ்க்கு நிறையா பேர் வரலாம், இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்லாம் ஃபீல் பண்ண தேவையில்ல. எவ்வளோ ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா ஈஸியாக கற்றுத்தராங்க. அவங்கவுங்களுக்கு புரிஞ்ச மாதிரி கற்றுத்தராங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட மென்டாலிட்டியும் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா புரியுமோ அப்படி சொல்லித்தராங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கு ஏற்ற மாதிரி சொல்லித்தராங்க. பார்த்துருக்கவங்கள கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு அரவிந்த் சார் இங்கிலீஷ். ஹாய், என் பேர் ஆர்எஸ் புருஷ்ரீ. நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் க்ளூனி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். அரவிந்த் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வந்தது இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு. அவங்க இங்கிலீஷ் ஈஸியாக சொல்லி கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். Hi friends, I am Devishree. I am from Salem. I know this institute by my friends. My relatives and many people suggested this institution. After I came here, I spoke very well and I came out from fear. After I come here, I feel better than before how I was. So it's very useful to us. Then sir helps lot to us. He gave lot of ideas. And he gave some memory tricks, tips. It's very useful to us. So I think you people will use this institution and you will be better. So viewers, please join this institution and you will be better. Hi friends, I'm Gautam. நான் இங்கே சேலத்தில் ஃபைவ் ரோட்ஸில் இருக்கேன். நான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கணும்னு ஆசை, இன்னும் நல்லா பேசணும் ஆசை. ஆனால் இங்கே அரவிந்த் இங்கிலீஷ் சார் வந்து 5 வரலையே இங்கிலீஷ் சொல்லித்தரேன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தேன். சொல்லிக் கொடுக்கும்போது இந்த விரலை தொட்டு சொல்லும் போது நல்லா மைண்டில் உட்காந்துச்சு. அதனால் எனக்கு இந்த இன்ஸ்டியூட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இங்கே வந்து எனக்கு 20 நாள் ஆகுது. இன்னும் மின்னந்ததுக்கான ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நீங்களும் நல்லா இங்கிலீஷ் பேசணும்னா அரவிந்த் சார் வாங்க. தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எஸ் வெங்கடேஷ். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சேலம் இன் சன்னியாசிகுண்டு மெயின் ரோட் சேலம். எனக்கு இங்கிலீஷே வராது சுத்தமாக. நான் ஸ்கூலெல்லாம் நிறைய பேர் திட்டு வாங்கியிருக்கிறேன். இங்கே வந்து அரவிந்த் சார் கிளாஸ்க்கு வந்ததுலேருந்து எனக்கு ஃபிங்கர்ஸில் எல்லாம் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ஈஸியாகவும் இருக்குது, ஈஸியாக மைண்டில் செட் ஆகுது. ப்ளீஸ் ஆல் தன் கம் டு அரவிந்த் சார் கிளாஸ். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் மோகன்ராஜ். நான் தாரமங்கலத்துலேருந்து வந்துட்டுருக்கிறேன். எனக்கு இங்கிலீஷ் பேசுனேன் சின்ன வயசுலேருந்தே அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதனால் இங்கே இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு அரவிந்த் சார் இன்ஸ்டியூட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. இங்கே வந்து நான் வந்து ஒரு 15 நாள் தான் ஆகுது. நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ எல்லோரும் வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி. தேங்க்ஸ் டு அரவிந்த். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஐ எம் இளன் தமிழன். நான் இன்றைக்கி தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், நியூ கமர்ஸ். நான் வாம்லூர்லேருந்து வரேன். காலேஜில் பிஇ பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் இங்கிலீஷ் தடுமாற்றம், அதனால் வந்து நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்தால் நல்லா பெட்டராக இங்கிலீஷ் பேசணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ ப்ளீஸ் All of you come with the center. Thank you. Hello viewers, என்னோடய பேர் மஞ்சு. நான் வாமலூர்லேருந்து வரேன். பிஏ இங்கிலீஷ் பிஎட் முடிச்சிருக்கேன். அடுத்த அகாடமிக்கில் இப்போ ஜூன் மந்த் வந்து டீச்சராக ஜாயின் பண்ணுறதுக்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு வரேன். ஏன்னா எங்கே பார்த்தீங்கனாலும் இப்போ வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி தான் வந்து மெயினாக கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன தான் நம்ம வந்து நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சாலுமே அடுத்தவங்க முன்னாடி பேசும்போது
அடுத்தவங்க முன்னாடி பேசும்போது இது தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட்டி இருக்கும். அதனாலேயே நம்ம வந்து யார்கிட்டையும் இங்கிலீஷ் பேச மாட்டோம். ஸோ அப்போ வந்து இங்கிலீஷ் பேசக்கூடிய சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகணும். ஸோ அதில் வந்து சேலமில் வந்து நான் சேர்ந்திருக்க இந்த அரவிந்த்ஸ் இங்கிலீஷ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெஸ்ட் சென்டர். எதனாலன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். பட் அப்போ வந்து அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கல. அப்புறம் எங்கள் மாமா தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அவர் பேர் வெங்கடேஷ், மெகாமார்ட்டில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் தான் சொல்லிகிட்டே இருந்தார் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டியூட்டில் இவர்கிட்ட தான் இந்த சேட்டை தான் நான் வந்து கற்றுட்டேன். அவர் நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவார். அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சுட்டு இந்தளவுக்கு இங்கிலீஷ் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணியிருந்தார், பெங்களூரில், இப்போ சேலமில் மெகாமார்ட்டில் மேனேஜராக இருக்கார். மோர் தேன் 40,000க்கு மேலே இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவர்கிட்ட இங்கிலீஷ் கற்றுட்டு பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறதா சொல்லி சொன்னார். இப்போ நான் லாஸ்ட்டு 3 டேஸ் தான், இப்போ எங்கள் மாமா தான் கூட்டிகிட்டு வந்து என்னை ஜாயின் பண்ணாங்க, ஜாயின் பண்ணிவிட்டார். இப்போ மூணு நாளாக தான் நான் வந்துட்டுருக்கேன் கிளாஸ்க்கு. இந்த 3 நாள்லேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அதாவது 5 ஃபிங்கர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து கிராமர் ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து அந்த 5 ஃபிங்கர்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஈஸியாக சொல்லித்தராரு. நான் வந்து அதாவது நம்ம 5 ஃபிங்கர்ஸ்லேயே வந்து இந்தளவுக்கு நம்ம கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான். ஸோ ஒரு டைப்ரைட்டிங் கிளாஸ் போனால் எப்படி நம்மளுக்கு வந்து இதாக சொல்லித்தரோம், எப்படி நம்ம பார்க்காமையே எப்படி நம்ம வந்து போக போக டைப் பண்ணுவோமோ அதே மாதிரியே இந்த 5 ஃபிங்கர்ஸ்குள்ளேயே நம்ம வந்து அந்த இங்கிலீஷ் ஃபார்முலாஸ் அதாவது கிராமர் இங்கிலீஷ் கிராமர் வந்து இந்த 5 ஃபிங்கர்ஸ்லேயே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு எந்த ஒரு கிராமர் ரெஃபரன்ஸ் புக்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து அந்த 2 மந்த்ஸ்லேயே நம்மளால் ஈஸியாக கற்றுக்க முடியும். அதாவது யார் வேணாலும் வரலாம், ஏஜ் லிமிட் கிடையாது, படித்தவங்க தான் வரணும்னு கிடையாது. கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்தாலே வந்து சாதிச்சு காட்டலாம். நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்றது ஒன்லி பை அரவிந்த்ஸ் இங்கிலீஷ். தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். அதாவது நான் இந்த 3 நாள் இதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ நாள் வந்து மிஸ் பண்ணிட்டோமே, இது முதலே ஜாயின் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி, அதாவது இது தெரிஞ்சிருந்தா நம்ம முதலே ஜாயின் பண்ணியிருக்கலாமே, எவ்வளோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு அரவிந்த் சார். ஹாய் யுவர்ஸ், நான் வந்து அரவிந்த் இங்கிலீஷ் கிளாஸ்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கேன். என் பேர் வந்து கல்பனா. நான் இங்கே வரப்போ வந்து இங்கிலீஷ் நம்ம கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்தேன். நான் தமிழ் மீடியம் தான் படிச்சிருந்தேன். அப்புறம் இங்கே வந்தப்பறம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. கிராமர்லாம் நல்லாவே புரியுது. 5 வரில் கற்றுக்க முடியுமா அப்படின்னு நான் நினச்சேன், ஆனால் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியுது. எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணுங்கள், விடாதீங்க. உங்களோட சம்மர் லீவ்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இங்கிலீஷ் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் நான். பரவாயில்ல, தேங்க்யூ அரவிந்த் இங்கிலீஷ். ஹாய் வியூவர்ஸ், என்னோடய பேர் நந்தினி மேரி. நான் வந்து எம்சிஏ படிக்கிறேன். நான் இங்கே வரும்போது எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் மேலே கான்ஃபிடென்ட் இல்லை. ஏன்னா நான் வந்து இப்போ நம்ம பேசும்போது இங்கிலீஷ் பேசும்போது சில இடத்துல கண்டிப்பாக கிராமர் யூஸ் பண்ணியே ஆகணும், அது யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்காது. ஸோ எனக்கு வந்து டவுட்டாகவே இருக்கும், நம்ம இந்த இடத்துல இந்த கிராமர் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்கும். நான் இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணோன்னே இந்த இடத்துல இந்த கிராமர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு பக்காவாக தெரியும். ஸோ அதனால் வந்து எனக்கு ஃபியர் இல்லை. நான் ஆக்சுவலாக ஏன் வந்து இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன்னா, எனக்கு வந்து இங்கிலீஷ் மேலே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாததுனால யாராவது இங்கிலீஷில் பேசினாலும் நம்ம திருப்பி ஆன்சர் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும், நம்ம கரெக்டாக பேசுகிறோமா தப்பாக பேசுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து எனக்கு அந்த ஃபியர் இல்லை. யார் வந்து இங்கிலீஷில் பேசினாலும் சரி, எனக்கு வந்து கண்டிப்பாக இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணி பேச தெரியும். ஸோ எனக்கு அது மாதிரி, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபிங்கரிங்கில் வந்து இங்கிலீஷ் சொல்லித்தராங்க. ஃபிங்கரிங்கில் வந்துட்டு இப்போ வந்து இதுதான் இந்த இடத்துல தான் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும், இந்த இடத்துல வேர்ப் யூஸ் பண்ணும் அப்படி சொல்லிட்டு ஈஸியாக புரியுது. 5 ஃபிங்கரிங்கில் வந்து செம்மையாக இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறாங்க. எனக்கும் நல்லா புரியுது, உங்களுக்கும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இங்கே வந்து நீங்கள் உங்களோட இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மை நேம் ஆர் ஆனந்த் பாபு. ஐ எம் ஃப்ரம் மேடூர் டேம். நான் ஃபஸ்ட்டு சேரை வந்து லைவில் தான் பார்த்தேன், லைவ் ப்ரோக்ராம் தான் பார்த்தேன். அதில் பார்த்துட்டு தான் நான் வந்து சேர்ந்தேன். அப்போ வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஃபோன் பண்ணி கேட்டதில் வந்து அவர், சார் நான் என்னால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார்,
கண்டிப்பாக நீ வந்தால் கற்றுக்க முடியும், இன்றைக்கி நைட்டு வந்து நீ நிம்மதியாக தூங்கு, அந்த ஒரு வாரம் தான் சொன்னார். அது ஒன்றே எனக்கு வந்து நல்லா நம்பிக்கையை கொடுத்தது. அது ஒன்றுனாலே நான் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணக்குள்ளே இங்கே டெமோ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் தான் எல்லாமே இருக்குது. இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் தான் அந்த எட்டு வேர்டில் தான் எல்லாமே இங்கிலீஷ் இருக்குன்ட்டு நான் கற்றுக்கிட்டேன். அதனால் வந்து கிளாஸ் அடுத்த நாளாக வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதெல்லாம் கிட்டத்தட்ட நான் வந்து ஜாயின் பண்ணிட்டு ஒன் மந்த் ஆகுது. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணக்குள்ளே ரொம்ப பயமாக இருந்தது. இப்போ வந்து அந்த பயம்லாம் போயிடுச்சு. என்னால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அதனால் பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா, உங்கள் குழந்தைங்கள வந்து கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுக்குறதுனால தான் பின்னாடி எங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா, குழந்தைங்கள வந்து கண்டிப்பாக இங்கிலீஷ் கிளாஸில் வந்து அரவிந்த் சார் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் வந்து தயவு செஞ்சு சேர்த்து விடுங்க, என்னோடய ரிக்வஸ்ட்டு. இப்போ வந்து இன்டர்வியூக்கெலாம் போனால் இன்டர்வியூவில் வந்து எப்படி நடந்துக்கணும், பிரீத்திங்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், பிரீத்திங் கண்ட்ரோல் பண்ணுறதுனால வந்து பயம்லாம் போகும். அதே மாதிரி மெமரி பவர் டெக்னிக்லாம் வந்து ஈஸியாக சொல்லி கொடுக்குறாங்க. இதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். மெமரி பவர் வந்து இங்கே வரதுனால கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா ஃபீல் பண்ணியிருக்கிறேன். மெமரி பவர் வந்து இந்த ஒன் மந்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வீக்கில் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. ஒன் வீக் வந்து உட்கார சொல்லிட்டார், வேறு எதுவுமே சொல்லலை. எனக்கு வந்து இங்கிலீஷ் அப்பயே ஒரு இது வந்துச்சு, கற்றுக்க முடியுமா முடியாதா அப்படின்ட்டு. இந்த ஒன் வீக் வந்து அப்படியே உட்காந்து கிளாஸ் மட்டும் கவனிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து அப்போ இருந்ததுக்கோ இப்போ இருந்ததுக்கோ எனக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. இப்போ வந்து ஃபார்முலாலாம் வந்து எல்லா ஃபார்முலா, எந்த ஃபார்முலா கேட்டாலும் நான் சொல்லுவேன். வந்த புதுசில் வந்து எதுவுமே எனக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ வந்து எந்த ஃபார்முலா கேட்டாலும் என்னால் மெமரியில் வச்சுக்க முடியுது, கற்றுக்க முடியுது. இப்போ வந்து இங்கிலீஷ் தெரியலன்னு யாருமே பயந்துக்க வேண்டாம். இங்கிலீஷ் தெரியலன்னு அது ஒரு நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க. இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய ஒரு இது விஷயம், அதை கற்றுக்க முடியாத நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து கிளாஸுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணக்குள்ளே தான் இங்கிலீஷ் வந்து இவ்வளோதானா அப்படின்ட்டு, இங்கிலீஷ் இவ்வளோதானா இருக்குது, கண்டிப்பாக நம்மளால் கற்றுக்க முடியும். அதே மாதிரி வந்த புதுசில் வந்து யாரும் வந்து டக்குன்னு கற்றுக்க முடியாது. ஒன் வீக் வந்து உக்காந்துருங்க. ஐயோ கற்றுக்க முடியலையே, ஐயோ எதுவும் புரியலையே, எதுவும் மெமரியில் நிற்க மாட்டேங்குதுன்ட்டு அந்த மாதிரி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. வந்து ஒன் வீக் இல்லைனா டூ வீக் இல்லைனா ஒன் மந்த் உக்காந்துருங்க. உக்காந்துருந்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாம் பேச எல்லாமே மெமரி பவர் எல்லாமே. எனக்கு இப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து அப்படி தான் இருந்தது. எனக்கு ஒன்றுமே புரியல, ஒன் மந்த் என்ன ஒன்றுமே புரியல எனக்கு. இங்கிலீஷ்க்கு எனக்கு சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. ஆனால் வந்து இங்கே ஒரே ஒரு வாரம் தான் சொன்னார், ஒன்றும் பண்ண வேண்டாம், அமைதியாக உட்காந்து சொல்கிறத மட்டும் கவனிக்க சொன்னார். எனக்கு சுத்தமாக இங்கிலீஷ் வராது, இங்கிலீஷ் சுத்தமாக வரவே வராது. வந்து ஒரு ஒன் மந்த் உட்கார சொன்னார். ஒன் மந்த் உட்காந்ததில் அந்த பேசுகிறத கேட்கவே எனக்கு எல்லாமே மெமரி பவர், எப்படி இங்கிலீஷ்னா எப்படி, இந்த ஃபார்முலா எல்லாமே எனக்கு வந்து இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இங்கிலீஷ் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக அவசியமானது ஒன்று. இங்கிலீஷ் தெரிஞ்சால் அந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். அதுவும் ஃபஸ்ட்டு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற லாங்குவேஜ் கூட தேவையில்லை, இங்கிலீஷ் வந்து கற்றுக்கிட்டா வேர்ல்டு ஃபுல்லாகவே எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு வந்தோம், எல்லா நாடும் போய் சுற்றிட்டு வந்துடலாம். ஓகே, ஐ தேங்க் டு அரவிந்த் சார்.